இந்தியாவில் உயிருடன் இருப்போர் கல்லீரல் உறுப்பு தானம் செய்வது 80% அதிகரித்துள்ளது. இது கல்லீரல் உறுப்பு தானம் தொடர்பான விழிப்புணர்வு வேகமாக அதிகரித்து வருவதன் பலன் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். உடல் உள்ளுறுப்புகளில் மீண்டும் வளரும் தன்மை கொண்ட கல்லீரல் பிற உள்ளுறுப்புகளின் இயக்கவியலுக்கான அச்சாணி என்கிறார்கள் மருத்துவர்கள். அத்தகைய கல்லீரலில் பாதிப்பு ஏற்படுவோர் மூளைச்சாவு அல்லது விபத்தில் இறந்தவர்களின் உறுப்பை பெற முன்பதிவு செய்வது கட்டாயமாகும். என்றாலும் கூட அதற்கு அதிகபட்சம் 15 மாதங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை இருந்தது. தற்போது விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதால் உயிருடன் உள்ள குடும்ப உறுப்பினர்களை கல்லீரல் தானம் செய்ய முன்வருகின்றனர். இந்த வகையிலான கல்லீரல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மிகவும் பாதுகாப்பானது என்கிறார்கள் மருத்துவ நிபுணர்கள். 99.9% டொனேட் பண்ணுறவங்க, அதாவது லிவிங் டோனர்ஸ், இது சேஃபு. வாங்குறவங்களுக்கு 97% சேஃபு. இப்போ 3 வாரங்கள் மட்டும் அவங்க ரெஸ்டில் இருக்கும். இந்த லிவர் திருப்பி க்ரோ ஆகிறதுனால அவங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் அடையிறதில்ல. லைஃப் லாங் அவங்க எந்த மெடிசன்ஸும் சாப்பிட வேண்டாம். ஆனால் முக்கியமானது, இந்த கல்லீரல் செயலிழந்தால் கரெக்டான நேரத்தில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரோ கல்லீரல் ஸ்பெஷலிஸ்டையோ ஏழியாக அணுகி அவங்க நோயின் தாக்கத்தை அறிந்து கொண்டு கரெக்ட் டயத்தில் இந்த லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம பண்ணினோம்னா பல்லாயிரக்கணக்கான உயிர்களை நம்மளால் காப்பாற்ற முடியும். சிறுநீரகத்திற்கு அடுத்தபடியாக இந்தியாவில் தற்போது 4000 கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுகின்றன. அதில் உயிருடன் இருப்போர் உறுப்பு தானம் செய்வது மேலை நாடுகளை விட இந்தியாவில் மிக அதிகம் என்பது புதிய செய்தியாகும். 18 முதல் 55 வரை உள்ள சொந்த குடும்ப உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் நோயாளிக்கு கல்லீரல் தானம் செய்யலாம். கல்லீரலில் அதிகபட்சம் 6% அளவுக்கு வெட்டி எடுக்கப்பட்டு நோயாளிக்கு பொருத்தப்படும். வெட்டப்பட்ட கல்லீரல் 6 வாரங்களில் முழுமையான வளர்ச்சியை எட்டிவிடும். இந்த கெடவர் லிவருக்கு நம்ம வந்து அதாவது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரி அவைலபிள், இந்த ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரி இருக்குது, ஆல் ஓவர் இந்தியா ரெஜிஸ்ட்ரி இருக்குது. இந்த ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம லிவருக்காக வெயிட் பண்ணணும். இது சில நேரத்தில் லிவர் ஃபெயர் கண்டிஷன் ரொம்ப மோசமாகிடுதுன்னா லிவர் நமக்கு டைம் கிடைக்காது, உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த மாதிரி நேரத்தில் லிவர் உடனே கிடைக்காது. இந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லிவிங் டோனர், அதாவது குடும்பத்தில் ஒருத்தர் பார்ட் ஆஃப் லிவர் கொடுத்தா உடனே பண்ண முடியும். இப்போ நீங்கள் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த லிவிங் டோனர், அதாவது லிவிங் டோனர் ப்ரோக்ராம் வந்து நிறைய இடத்துல நல்லா நடக்குது. மறுபுறத்தில் கல்லீரல் புற்றுநோயை விட ஃபேட்டி லிவர் எனப்படும் கொழுப்பு மிகு கல்லீரல் பிரச்சினை மிக மோசமானது என்கிறார்கள் மருத்துவர்கள். இது தொடர்பான விழிப்புணர்வும் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.